சிறுநீரகக்கல் உருவாக பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. நம் உடலிலுள்ள கழிவுகள் சிறுநீர் மூலமே வெளியேற்றப்படுகின்றது. அப்படியான சிறுநீரை பலர் தங்கள் பணிச்சுமையினாலோ சில சூழ்நிலைகளினாலோ சரியான நேரங்களில் கழிக்காமல் அடக்கி வைத்து விடுகின்றனர். இது தொடர்ந்து நடைபெறும் போது நம் உடலில் பல பிரச்சனைகள் உருவாகி விடுகிறது. அதில் சிறுநீரகக்கல் உருவாவது மிகவும் முக்கியமானதாகும். இது மட்டுமல்லாமல் வேறு சில காரணங்களாலும் சிறுநீரகத்தில் கல் உருவாகிறது. அடிக்கடி சிறுநீர் கழிக்க முடியாதவர்கள் தேவையான அளவு தண்ணீரை அருந்தாமல் விடுகின்றனர். இதுவும் கல் உருவாக காரணமாகிறது. அதுபோல் கார உணவுகளை அதிகம் சாப்பிடுவதாலும் அடிக்கடி மது அருந்துவது, அதிக நேரம் வாகனம் ஓட்டிச் செல்வதும், வீரியம் அதிகமுள்ள மாத்திரைகள் ஊசி வகைகள் பயன்படுத்துவதனாலும், அசுத்தமான நீரை அருந்துவதாலும் சிறுநீரகத்தில் கல் உருவாகிறது. சிறுநீரக கற்களை வெளியேற்ற மருந்துகள் பல இருந்தாலும் இயற்கையாக நம் உணவின் மூலம் வெளியேற்ற முடியும். வாழைத்தண்டை அடிக்கடி நம் உணவில் சேர்த்து கொண்டு வந்தால் சிறுநீரகம் சம்பந்தமான நோய்கள், சிறுநீரகக்கல் ஆகியவற்றிலிருந்து நம்மை காத்து கொள்ள முடியும். ஆரம்ப நிலையில் சிறுநீரகத்தில் கல் உள்ளவர்கள் அடிக்கடி உணவில் வாழைத்தண்டை சேர்த்து கொண்டு வந்தால் விரைவில் கற்களை வெளியேற்றி விடலாம். வாரம் ஒரு முறை மட்டுமே வாழைத்தண்டை உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற ஆரோக்கிய குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.